ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலில் பின் பசியை பொறுத்து கொள்ளும் நோல் கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு அளிப்பதே சிறந்ததாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதமும் வாக்கெடுப்பும் மானிய கோரிக்கைகள் பனிரெண்டு கூட்டுறவு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய மானிய கோரிக்கை எண் பனிரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பதினோரு கோடியே ஐம்பத்தெட்டு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ரெண்டு கோடியே அறுபத்தி ஓரு லட்சத்தி அறுபதாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என கோருகிறேன் மானிய கோரிக்கை எண் பதிமூன்று உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாண்பு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய மானியக் கோரிக்கை எண் பதிமூணின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் எட்டாயிரத்தி அறநூற்றி பதினேழு கோடி எண்பத்தாறு லட்சத்தி தொண்ணூற்றாறாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் எண்ணூற்றி அறுபத்தேழு கோடியே அறுபத்தி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஓராயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன் மானியக் கோரிக்கைகளும் வெற்றி தீர்மானங்களும் பேரவையின் முன் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு அமைச்சரவர்கள் முன்னுரையாக ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்கள் மாண்பிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சடிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் பழிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள கணினியிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்தில் படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் மாண்பிகு பேரவைத் தலைவர் அவர்களே உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பற்றிய கொள்கை விளக்க குறிப்பு அச்சரிக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு வசதியாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளன மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டுள்ளன கொள்கை விளக்க குறிப்பு தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாண்பு உறுப்பினர்களுடைய மேசைகளில் உள்ள கணினியினிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன அவற்றில் தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கொள்கை விளக்க குறிப்பினை நான் இந்த மாமன்றத்திலே படித்ததாக ஏற்று சட்டமன்ற பதிவேற்றில் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று பதிவோடு கேட்டுக்கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் அரிய கருத்துக்களை தெரிவித்த பின்னர் என்னுடைய பதிலுரையில் அவற்றுக்கு விளக்கம் அளிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் இன்று இரண்டு மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன மாண்முக உறுப்பினர்கள் இரண்டு மானிய கோரிக்கைகளும் மீதும் சேர்ந்தே பேசலாம் விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்முக உறுப்பினர் திரு கே ராஜு அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரவையினை வழிநடத்தி செல்லும் பேரவைத் தலைவர் உங்களுக்கும் அரசினை முன்னின்று நடத்தி செல்லும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் மக்கள் பணியாற்ற வந்துள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிப்பதோடு முல்லை பெரியார் அணை கட்டிய பெண்ணி வாழ்ந்த இல்லம் இருக்கிறது நிதியமைச்சர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே நாங்கள்லாம் அஞ்சு வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது எத்தனை தடவை குறுக்கீடு வந்தது எவ்வளோ நேரத்துக்கு வந்தது வாய்ப்பு கிடைக்காதெல்லாம் எங்களுக்கு இன்னும் நெஞ்சில் மறக்காமல் இருக்கும் அதெல்லாம் தாண்டி மாண்பு முதலமைச்சர் நேற்று பெருந்தன்மையாக எங்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை இட்டுருக்கிறார் அதனால் குறுக்கீடு செய்கிறதில் எனக்கு இன்னும் விருப்பம் இல்லை தவறான கருத்தை பதிவு செய்கிறார் அது ஒன்றுக்கு மாத்திரம் நான் குறுக்கீடு செய்கிறேன் இன்னும் பேசுகிறதா இருந்தால் கேட்பேன் பத்து வருஷமாக நீங்கள் இருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் பேசலாமான் அந்த இல்லம் வந்து பெனிக் குயிக்கோட இல்லமே கிடையாது அது வெளிப்படையாக வெளி வெளிவந்திருக்கு பென்னி குவிக்கு மரணமடைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அந்த இல்லம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அப்போ அது பெண்ணி குவிக்கோடைய இல்லமாக இருந்திருக்கவே முடியாது இவ்வளோ தெளிவான விளக்கம் வந்த பிறகு உறுப்பினர் வந்து அந்த தவறான கருத்தை இங்கே பதிவு செய்யக்கூடாது என்றதற்காக மட்டும்தான் நான் குறுக்கீடு செய்கிறேன் இல்லைன்னா நான் குறுக்கீடு செய்ண்பு முதல்வர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் தென்குகைக்கு நினைவாக இருந்த இடத்தை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இது சட்டமன்றத்துக்கு வெளியிலும் பேசப்பட்டிருக்கிறது அப்போவும் விளக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் மாற்றுவதற்கு எந்த இடத்திலும் தயாராக இருக்கிறோம் எந்தவித ஆதாரமும் கிடையாது ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சட்டமன்றத்தில் பதிவாக கூடாதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்து ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணாவது முறை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது சொல்வது போது உங்களுக்கு பெருந்தன்மையை குறைப்பதாக இருக்கிறது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் மாவட்ட மத்திய கூட்ட வங்கிகளின் மக்களுக்காக சேவை செய்ய நூற்றி முப்பத்தி ஏழு கிளைகள் துவக்கப்பட்டுள்ளது அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மத்திய கூட்டுறவு வங்கிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மத்திய கூட்டுற வங்கி இருபத்தி மூணுலேயும் அது லாபத்தில் இல்லை நஷ்டத்தில் இருந்துச்சு பத்து வங்கிகள் தான் லாபத்தில் இருந்துச்சு பதிமூணு வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி மூணு வங்கிகளையும் லாபத்திற்கு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் ஆட்சி இன்னொன்று உங்களை சொல்லிடுறேன் ஒரு விவரத்தை நீங்கள் சொல்கிறீங்கள சாதனை என்ன அதுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நானூற்றி எழுபத்தஞ்சு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அது மட்டும்தான் லாபத்தில் இருந்துச்சு மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு சங்கத்தில் மொத்தம் இவ்வளோ தான் இருந்துச்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணன் கோசிமணி அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஏறத்தாழ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வங்கிகளுக்கு பக்கமாக அது லாபத்திற்கு கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் என்பதை மாண்மிகு உறுப்பினருக்கு உங்கள் வாயிலாக நினைவூட்ட விரும்புகிறேன் குறிப்பாக இப்போ வந்து சொன்னாங்க நாலாயிரம் கிடங்குகள் கட்டப்பட்டது எங்கள் ஆட்சியில் சாதனை செய்தோம் என்று சொன்னார் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசினுடைய நிதி நபார்டினுடைய நிதி வழங்கப்பட்ட காரணத்தால் அது கட்டப்பட்டது இது மாநில அரசினுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது அல்ல ஏன்னா எல்லா துறைகளுக்கும் எல்லா நிதியும் வரும் ஒன்றிய அரசினுடைய நிதி வரும் மாநில அரசினுடைய நிதி வரும் ஆனால் இந்த கிடங்குகள் எல்லாம் கட்டப்பட்டு பயனே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எங்கள் முதல்வர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்த கிடங்குகள் எல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் காலியாக கிடந்தது பயன்பாடு இல்லாமல் இருந்தது இப்பொழுது கொள்முதல் செய்யக்கூடிய நெற்களை விவசாயிகள் நெல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அத்துணை கிடங்குகளிலும் அஞ்சு லட்சம் டன் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிடங்குகளில் அந்த நெற்கள் சேதாரமடையாமல் இருப்பதற்கு நல்ல அரிசியை தரமான அரிசியை மக்களுக்கு வழங்குவதற்கு இன்றைக்கு அவர்கள் மாண்பு முதல்வர்கள் ஆணையிட்டு அந்த பணியும் இப்பொழுது இந்த பொற்கால ஆட்சியில் தலைவருடைய மக்கள் விரும்புகின்ற ஆட்சியில் மக்கள் ஆட்சியில் தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் இன்று நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக தயாராக இருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம சொல்லலாம் குறிப்பா நீங்க சொன்னைய வட்டி இல்லா கடன் நாங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம் வட்டி இல்லா கடன்னா இந்தியாவில் அது தலைவர் கலைஞரை தவிர யாரும் இல்லை முதல்ல விவசாயிகளுக்கு இன்சென்டிவ் இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகை ரெண்டு பர்சன்ட் கொடுத்தார் மூணு பர்சன்ட் கொடுத்தார் அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்போதுல அடுத்த வருஷமே ஒன்றுமே வேணாம் வட்டியே இல்லாமல் விவசாயிக்கு கடன் கொடுக்கிறேன் என்ற திட்டத்தை மாநில அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் மாநில அரசினுடைய நிதியிலிருந்தே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு வட்டி இல்லா கடன் என்ற திட்டத்தை கொண்டு வந்த பெருமகனார் பிதாமகன் தலைவர் கலைஞர் இந்த பயிர்கடன் கூட நபார்டு வங்கியின் மூலமாக தான் கொடுக்குது நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மாண்பு உறுப்பினர் ராஜு அவர்களுக்கு நபார்டு வங்கி ரீஃபைனான்ஸ் பண்ணது கொடுக்குறது ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துருக்கேன் நீங்க நீங்கள் வந்து அதற்காக மத்திய கூட்டுறவு வங்கிகளில் கிளை வங்கிகளில் அதற்காக ஒரு அது கணக்கு துவக்கப்பட்டு விவசாயிகளுக்காக சேவை கணக்கும் மிரர் அக்கவுண்ட் என்று நிழல் அந்த கணக்கு என்று துவங்கப்பட்டு அதன் வாயிலாகத்தான் நீங்கள் கடன் கொடுக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மாதத்தில் நீங்களே சொல்லியிருக்கீ முன்னாள் அமைச்சர் ராஜீவ் அவர்களே சொல்லியிருக்கிறீர்கள் ஏப்ரல் மாதத்தில் விவசாயிகள் வாங்கக்கூடிய பயிர்கடன் அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிளை வங்கிகளில் அந்த காஷ் கிரெடிட் சேங்ஷன் வாங்கி சிசி அக்கௌண்ட்லேருந்து தான் விவசாயிகளுடைய சேமிப்பு கணக்கு வந்து அவங்க அவங்க கணக்கு அவங்க எடுத்துக்கறணும் பணத்தை எடுத்துக்கணும் ஆனால் அது இப்போ நடைமுறையில் நீங்கள் பின்பற்றவில்லை அதனால்தான் பல்வேறு முறையீடுகளை நான் அன்றைக்கு சுட்டி காட்டினேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் நபார்டு வங்கி என்ன சொல்லுச்சோ அதை பின்பற்றினாலும் தயவுசெய்து சொல்லுங்கள் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கலும் கணினி மயம் செய்யப்பட்டு ஆக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி கூட்டுறவு வங்கியெலாம் நாங்கள் நவீனமயமாக்குனதன் அடிப்படையில் கூட்டுற வங்கியினுடைய டெபாசிட் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று இல்லை இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி இருந்தது வைப்பு தொகை நீங்கள் தயவுசெய்து ஒன்று ஒத்துக்கறோம் என்னென்னா இந்த கணினி மயமே வாங்கி மொதல் மொதல் கொண்டு வந்தது ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தில் கலைஞராட்சி காலத்தில் கொண்டு வந்தது நீங்கள் ஒம்போதில் துவங்கின திட்டத்தை நீங்கள் பத்து வருஷம் மந்திரியாக இருந்தீங்க முடிச்சிருக்கீங்களா இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை எல்லாம் மத்திய கூட்டுறவு வங்கியோடு நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா இணைக்கவே இல்லை பணத்தை வாங்கி பே அங்கங்கே இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கக்கூடிய அந்த வங்கியிலே பணமாக வசூலாக கூடிய பணத்தை அது வந்து நகைக்கடன் கட்டினாலும் சரி வயிற்கடன் செலுத்தினாலும் சரி விவசாய கட்டக்கூடிய பணம் அத்தனையுமே வங்கிக்கே செலுத்தப்படாமல் அங்கே வைத்து அவர்களாகவே கடன் வழங்குவது விருப்பப்படி கடன் வழங்குவது எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் வழங்குவது ஒரு ஏக்கருக்கு பத்து ஏக்கருக்கு கொடுக்குற மாதிரி கடனை வழங்குறது இதெல்லாம் முறை இதைத்தான் நான் சொல்கிறேன் விதிமீறல்கள்னு நாங்கள் குற்றச்சாட்டு சொல்ல தயவுசெய்து நீங்கள் வந்து ஒன்றை புரிஞ்சுக்கிறனோம் கணினி கொண்டு வந்தது இருந்தாலும் சரி கூட்டு மருந்தகம் கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி அல்லது விவசாய கடன் தள்ளுபடியாக இருந்தாலும் சரி அது மட்டும் அல்ல குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி வட்டி வட்டியில்லா கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி இது போக நம்ம பொது சேவை மையமாக இருந்தாலும் சரி வேளாண்மை மையமாக இருந்தாலும் சரி இது கூட்டுக்குழுக்களுக்கு கூட்டுக்குழு நிலமற்ற ஏழைகளுக்கு கூட்டுக்குழு முறையில் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணாயிரம் குழுக்கள் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பத்தில் அமைக்கப்பட்டு அவர்களுக்கெல்லாம் இரநூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நிலமற்றவனுக்கும் கடன் தொடக்க வேளாண்மை கடன் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன் வழங்க முடியும் ஏன்னா குத்தை குழுவான் கோவில் நடத்த தனியாற்ற குத்தை குழுவான் அந்த நிலமற்ற ஏழைகளுக்கு குழுக்களாக அமைத்து சோவியத் துருசியாவில் உள்ளதால் பொது உடைமை நாட்டில் உள்ளதைப் போல நிலமற்ற ஏழை அவர்களும் அந்த வங்கியில் கடன் வாங்கலாம் என்கிற முறையை கொண்டு வந்தவர் முற்போக்கு சிந்தனைவாதி பொது உடைமைவாதி பொது உடைமைக்கு சொந்தக்காரர் தலைவர் கலைஞர் என்பதை தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பத்து வருஷம் கூட்டுறத்துறை அமைச்சராக இருந்தால் தான் அது உண்மைதான் இல்லைன்னு மறுக்கல ஏழாயிரம் கோடி ரூபாய் அவர்கள் தள்ளுபடி செய்கிறான்னு ஜியோ போட்டாங்க அதை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகிற பொழுது அப்பொழுது இப்போ இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைவர் கலைஞர் ஆட்சியில் ஏழாயிரம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு சொன்ன உடனே பேசவே விடலை அதாவது ஜியோ வந்து ஏழாயிரம் கோடிக்கு தான் போடப்பட்டது ஏழாயிரம் கோடி போடலைங்க ஆறாயிரத்து சிலர கோடி ஏழாயிரம் கோடிக்கு ஆறாயிரம் கோடிக்கு என்ன வித்தியாசம் பேச விட்டிங்களா முதல்ல விளக்கம் சொல்ல விட்டிங்களா ஒன்று ரெண்டாவது அண்ணனவர்கள் குறிப்பிட்டதை போல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு அம்மையாருடைய ஆட்சி அப்போ தான் வந்து பதிமூணு சென்ட்ரல் கூட்டுறவு வங்கிகள் லேப்ஸ் ஆகிடுச்சி கிராம கூட்டுறவு சங்கங்களெல்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சி எங்கே முடியாத நிலைமை ஆயிடுச்சு அந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் பணம் தள்ளுபடி செய்ததால் தான் அந்த பதிமூன்று மத்திய கூட்டுறவு வங்கிகள் இயங்குவதற்கும் கிராம கூட்டுறவு சங்கங்கள் இயங்குவதற்கும் இந்த ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணதால் விவசாயிகள் கடனை தள்ளுபடி செய்து வச்சதால் தான் அந்த பேங்குகளை இயங்குச்சு எல்லாம் சொசைட்டி அன்னவோட போயிட்ருக்கோம் சென்ட்ரல் பேங்க் அன்னவோட போயிட்ருக்கோம் ஏழாயிரம் கோடி ரூபாய் ஜிஓ இஸ்யூ பண்ணதை போய் நாங்கள் சொல்கிறது கூட இந்த சட்டமன்றத்தில் நீங்கள் அனுமதிக்கலை போட்டிருக்கணுமா இல்லையான்னு பாருங்க நீங்க அமைச்சர் தானே இருந்தீங்க ஏழாயிரம் கோடிக்கு ஜியோ இருந்ததா இல்லையா ஜியோ போட்டுட்ட பிற்பாடு ஒரு ஒரு வங்கியிலும் கணக்கு வாங்கி தான் வரவு செய்ய முடியும் அப்படி வரவு செய்து கொண்டு இருக்கிற பொழுது ஆறாயிரம் சில கோடி இருந்தது அதை சொல்றதுக்கு இந்த மண்டத்தில் விடல ரெண்டாயிரத்தி பதினோருடைய ஒரு ரூபாயும் ரெண்டாயிரத்தி பதினாறுடைய ஒரு ரூபாயும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுடைய ஒரு ரூபாயும் சமம் இல்லைன்னு அது திருப்பி திருப்பி அவர் சொல்கிறார் அன்னைக்கு ஒம்பதாயிரம் கடு இன்னைக்கு பத்தாயிரம் கேடு இது இதெல்லாம் ஒன்று ஜிஎஸ்டிபி கணக்கில் சொல்ல சொல்லுங்கள் இல்லை அட்ஜஸ்டட் ஃபார் இன்ஃப்ளேஷன் சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கணக்கு போட்டு சொல்ல சொல்லுங்கள் இது இல்லாமல் திருப்பி திருப்பி இதே கணக்கு சொல்லிட்டு இருந்தால் எப்படிங்க நம்மளுக்கெல்லாம் பயனாகுது பயனுள்ள கருத்தை தயவு செய்து மாண்பு உறுப்பினரை சொல்ல சொல்லுங்கள் அமைச்சர் அமைச்சரவர்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதில் எல்லா வங்கிகள் அதாவது வந்து கமர்சியல் பேங்க் வணிக வங்கிகள் மற்றும் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கிகள் நம்முடைய கூட்டுறவு கடன் வங்கிகள் இதெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்கு ஆனால் மொத்தம் அவர் சொன்னது மாதிரி ராஜு சொன்னது மாதிரி ஒம்பதாயிரத்தி ஐநூறு கோடி கடந்த ஆண்டு வழங்கியது என்பது மொத்தம் வந்து ஒரு லட்சம் கோடி ஒரு ஆண்டில் வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் கோடி இந்த ஒரு லட்சம் கோடியில் இவங்க வழங்கினது பத்து தான் ஒம்பதரை சதவீதம் தான் ஆனால் நீங்கள் பின்னாடி கணக்கு பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்து ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வணிக வங்கிகளும் தேசிய மேம்பாக்கப்பட்ட வங்கிகளும் கடன் வழங்கியதை சதவீதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்பொழுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் பதினாறு சதவீதம் இருந்துச்சு நாங்கள் இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கோம் இப்போ வந்து இந்த பத்து சதவீதம் என்பதை ஒரு லட்சம் கோடியில் நம்ம வந்து புதிய உறுப்பினர்கள் அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரே கிராமத்தில் இருக்க மட்டும் ஏற்கனவே வாங்குறவனே லோன் வாங்குகிறான் ஜெக்கர்த்தி இருக்கக்கூடிய சேலர்கள் பூரா கூற்று வங்கி கடன் சங்கங்களில் இருக்க சேலர்கள் இது ஒரு வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பணத்தை கொடுத்து வட்டி இல்லா பயிர் பயிர்க்கடன் என்ற அடிப்படையில் இந்த க வட்டி இல்லாமல் கலைஞர் பாவம் பெருந்தன்மையோடு விவசாயிகளை பட்டினி இருந்தும் அது மட்டுமில்ல விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் ஒரு உன்னதமான திட்டம் இது எங்கே போகுதுன்னா இப்போ வேறு வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்துகிற கடன் வாங்குகின்றவர்கள் இன்றைக்கு அந்த கடனை வாங்கி அந்த வாங்குகிறவங்களே வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் மாண்மை முதல்வர் அவர்கள் என்னை முதல் அந்த ஆய்வு கூட்டத்தில் சொன்னார்கள் புதிய உறுப்பினர்கள் கடன் வழங்க வேண்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் சங்கங்களில் கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்களில் புதிய உறுப்பினர்களுக்கு கடன் வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டு இப்போ ஏறத்தாழ புதிய உறுப்பினர்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் சேர்க்கப்பட்டு அதில் வந்து இதுவரைக்கும் நூற்றி இருபது கோடி அளவிற்கு இன்றைக்கு வரைக்கும் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய உறுப்பினர்களுக்கு இது வரைக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கால் வைக்க முடியாத உறுப்பினரே சேர முடியாது காரணம் தீர்மானம் போட்டு கொடுக்கணும் நான் தஞ்சையில் டெல்டாவில் நடந்த கூட்டத்தில் தெளிவாக சொல்லிவிட்டு வந்தேன் ஒரு உறுப்பினர் சேர்த்தால் நீங்கள் செக்ரட்டரியெலாம் சேருங்க அறுபது நாள் ஆயிடுச்சுன்னா அவர் ஏ கிளாஸ் உறுப்பினர் வாக்கு போடுறதுக்கு தகுதி இருக்குது கடன் வாங்குவதற்கு தகுதி இருக்குது எல்லா தகுதியும் இருக்கிறது என்பதை விளக்கி சொல்லி இப்பொழுது ஏறத்தாழ ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்சி காலத்தில் குறுவைக்கு முப்பத்தி ஏழு கோடி தான் கடன் கொடுத்துருந்தீங்க நான் இன்னைக்கு வாங்கினேன் விவரம் குறுவைக்கு எவ்வளவு கொடுத்துருக்கோம்னு குறுவைக்கு கடன் இதுவரைக்கும் கொடுத்துருக்காது தஞ்சை டெல்டா பகுதியில் குறுவைக்கு முப்பத்தி ஏழு கோடி நீங்கள் கொடுத்தீர்கள் இப்பொழுது நாங்கள் கிட்டத்தட்ட எண்பது கோடிக்கு மேல் கடன் வழங்கி இந்த அரசு இரண்டு மடங்கு நூறு சதவீதம் கூடுதலாக குறுவைக்கு வழங்கி இருக்கிறோம் ஆக ஒவ்வொன்றையும் அன்றாட நாங்கள் மாண்பு முதல்வர்கள் எவ்வாறு உழைக்கிறாரோ அந்த அளவிற்கு ஒரு ஒரு அஞ்சு சதவீதமாக உழைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அமைச்சர்கள் அவர் நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உழைக்கிறார் ஒரு அஞ்சு சதவீதம் அது உழைக்கணுமே இவ்வளோ உழைக்கிறாரே அப்படிங்கிறதுக்கு அதனால தான் சொல்கிறோம் இந்த ஆண்டு பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இலக்கு நிர்ணயித்திருக்கிறோம் எதிர்காலத்தில் பத்து சதவீதம் என்பதை இந்த ஐந்தாண்டு காலத்தில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் என்பதை நான் இந்த அவைக்கு பேரவைத் தலைவர் மூலமாக தெரிவிக்க விரும்புகிறேன் எங்கள் ஆழத்தை அந்த பொதுமுனிய திட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு நியாயவிலைக் கடைகள் இன்னைக்கு திறந்தெடுக்கும் பேரவைத் தலைவர்களே நீங்கள் பத்தாண்டு காலத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட வந்து முழு நேர கடை பகுதி நேர கடை ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றி வச்ச தான் ஆண்டுக்கு ஒரு இரநூத்தி ஐம்பது தான் அதிகபட்சம் திறந்திருக்கிய ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள் ஆண்டிற்கு எழுநூற்றி ஐம்பது கடைகள் திறக்கப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் என்பதை மூவாயிரத்தி சுற்றம் கடை கடத்திறந்திருக்கேன் மூவாயிரத்தி ஐநூறு நீங்கள் பத்தாண்டில் ரெண்டாயிரத்தி நானூறு வச்சம் தான் திறந்திருக்கீங்க நான் ஐந்து ஆண்டில் அண்ணன் கோசிமணி அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது மூவாயிரத்து ஐநூறு கடைகளுக்கு மேல் திறக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் உங்கள்கிட்ட ரெக்கார்டு இருக்குது கவர்மெண்ட்டில் பகுதி நிறக்கடை முழு நிற கடை கலைஞர் அதுக்காக வேண்டி முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இன்றைக்கு ஒதுக்கினார்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பகுதி நிறக்கடை அதிகமாக திறங்கள் ஏன்னா வந்து ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோமீட்டர் இருந்ததை ஒன்றரை கிலோமீட்டரை குறைங்க இந்த இரநூறு பேர் இருக்காங்களா நூற்றம்பதாக குறைங்க மலைப்பகுதியிலெல்லாம் நூறு பேர் இருந்தாலும் கடை கொடுங்க பகுதி கடை கொடுங்கன்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பொதுமக்களுக்கு தரமான பொருட்களை நியாயமான விலையில் கிடைக்கவும் தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு விற்பனை இணையம் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட உழவர் சந்தை மூலமாகவும் உற்பத்தியாகும் இடங்களிலிருந்து கொள்முதல் செய்து விற்பனை செய்தால் நல்லாட்சி நடத்தும் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கும் அரசுக்கும் நல்ல பெயர் கிடைப்பதோடு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களும் முழுமையாக பலனடைவார்கள் கூட்டுறவு வளர்ச்சி வளர்ச்சியடையும் என்பதை இந்த மாமன்றத்தில் பதிய வைக்க விரும்புகின்றேன் இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் கிராமங்கள் தோறும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஏற்படுத்தி விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தற்போது கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் விவசாயிகள் நெல்லை உற்பத்தி செய்த இடத்திற்கே சென்று நெல்லை சுத்தப்படுத்தி கொள்முதல் செய்வது போல தமிழகத்திலும் நமது அரசு கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்தியாவிலேயே யுனிவர்சல் பிடிஎஸ் என்று பொது விநியோக முறையை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் முதல் சாமானியர்கள் வரை எல்லோரும் பயனடைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இதைத்தான் பாரதி அவர்கள் பாரதியார் அவர்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்றார் இதைத்தான் மேற்கு வங்காளத்தின் பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவர்கள் பஞ்சம் பட்டினி குறித்த நோபல் பரிசு பெற்றவர் கூறுகிறார் பொருள் பற்றாக்குறையால் பஞ்சம் ஏற்படுவதில்லை பொருட்கள் வாங்கும் சக்தி குறைவதால் தான் பஞ்சம் பட்டினி ஏற்படுகிறது கூட்டுறவே நாட்டுறவு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற தாரக மந்திரத்தை கொண்டு இந்திய திருநாட்டிற்கே கூட்டுறவை அறிமுகப்படுத்தியது தமிழகம் வேளாண் இயந்திர ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் தனிநபர் முதலீட்டு செலவினங்களை பெருமளவில் குறைப்பதை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போன்று பவர் டில்லர் டிராக்டர் போன்றவை வாடகை விடுவதை அதிகரிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் தேவைப்படுவதால் விவசாயிகள் பல சிரமத்திற்கு ஆளாகிறார்கள் அதே போன்று நெல் அறுவடை இயந்திரங்களை ஹார்வெஸ்டர் மிஷின் மாடைக்கு கொடுக்க வேண்டும் என மாண்புமிகு மிக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல பயிர்க்கடன் கூட்டுறவு பொறுப்பு கடன் வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த முதலீட்டு கடன் தானிய கடன் தானி ஈட்டுக்கடன் உதவி குழுக்களுக்கு நிதி உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான கடன் சிறு வணிகர்களுக்கான கடன் மகளிர் தொழில் முனைவோர் கடன் திட்டம் பணிபுரியும் மகளிர் கடன் திட்டம் பயிர் காப்பீடு பொது சேவை மையங்கள் நீண்டகால கூட்டுறவு கடன் அமைப்பு தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் அமைப்பு தமிழ்நாடு நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு வங்கிகள் நகர கூட்டுறவு கடன் சங்கங்கள் பணியாளர் கூட்டுறவு கடன் மற்றும் நாணய சங்கங்கள் ஆகியவற்றின் பணி சிறப்பாக நடைபெறுகிறது தொழில் கல்வி இளைஞர்களுக்கு உருவாக்கும் பொருட்டு தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் தர்மபுரி மாவட்டத்தில் பர்கூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை ஆகிய இரண்டு இடங்களில் கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிறுவனங்களை நடத்தி வருவதையும் கூட்டுறவு தொழிற்பயிற்சி நிலையங்களில் கணினி தொழில்நுட்ப உதவியாளர் பயிற்சி தையற்கலை பயிற்சி நகை மதிப்பீட்டாளர் பயிற்சி மின் பழுதுபார்த்தல் பயிற்சி சமையல் கலை பயிற்சி கைவினைஞர்கள் பயிற்சி அளிக்கப்படுவதை பரவலாக இன்னும் சில மாவட்டங்களில் அதிகரிக்க வேண்டும் என அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் பெறும் பயிர்க்கடன்களை குறுகிய காலத்தில் திருப்பி செலுத்துவர்களுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் வழங்கி சிறப்பித்தவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் கூட்டுறவுத்துறையின் மூலம் பெற்ற கடன்களை தள்ளுபடி செய்த மாண்புமிகு முதல்வர் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பாக நகை கடன் பெற்றவர்களில் நாற்பது கிராம் என்று வரம்பு உள்ளதை நாற்பது புள்ளி ஒன்று நாற்பது புள்ளி ரெண்டு நாற்பது புள்ளி மூன்று இது போன்ற ஒரு நிலையை உயர்த்தி தளத்திட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றுபட்ட நாகை மாவட்டத்தில் எஸ்ஆர்எம் முதல்நிலை மண்டல மேலாளர் அலுவலகம் உள்ளது எங்களது மாவட்டம் கடைமடை பகுதியான மயிலாடுதுறை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தின் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக செயல்படுகிறது இந்நிலையில் காவிரி டெல்டா குறுவை சாகுபடி ஒவ்வொரு ஆண்டும் ஒன்றரை லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது அதுபோல் எருக்கூர் சித்தர்காடு ஆக்கூர் நவீன அரிசி ஆலை இப்பகுதிகளில் தான் உள்ளது ஆனால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் இதுவரை நாகையில் இயங்குகிறது உண்மையில் ஒன்றரை லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் எஸ்ஆர்எம் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டுகிறேன் ஜனநாயகத்திற்கு விரோதமான முறையில் கூட்டுறவு சங்க தேர்தல் என்ற பெயரில் சர்வாதிகாரமாக இயக்குநர் தேர்தலும் தலைவர் துணைத் தலைவர் தேர்தலும் நடைபெற்றது எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களும் அரசின் செயல்பாடுகள் முன்னேற்ற திட்டங்கள் மக்களை சென்றடை வகையில் கூட்டுறவு சங்க தலைவர் பொறுப்பை கலைத்துவிட்டு புதிய தேர்தலை நடத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சீர்காழி தொகுதியில் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகளை உள்ளடக்கிய கொள்ளிட ஒன்றியத்தை பிரித்து வருவாய்த்துறையின் மூலம் புதிய வட்டமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளிடத்தில் தீயணைப்பு நிலையம் ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டுகிறேன் திருமுல்லைவாசலில் தீயணைப்பு நிலையம் ஒன்றை ஏற்படுத்தி தர வேண்டுகிறேன் சீர்காழி நகராட்சியில் புதிய பாதாள சாக்கடை திட்டத்தை அறிவிக்க வேண்டுகிறேன் இறுதியாக ஒன்று உலகின் நூலகத் என போற்றப்படும் சீர்காழியில் பிறந்த எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்களுக்கு சீர்காழியில் மாவட்ட தலைமை நூலகத்தை சீர்காழியில் அவர் பெயரிலேயே அமைத்து கொடுக்க வேண்டும் என கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறுப்பினர் அவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு முதல்வர் அவர்கள் நேற்றைய தினம் இந்த அவையில் முதல் அவர்களுக்கு நினைவம் கட்டப்படும் என்கின்ற வரலாறு சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டார்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல் தொகுதி குளித்தலை தொகுதி மக்களின் சிறப்பாக நெஞ்சாந்த நன்றியை மாண்பு முதல்வர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவியத் தலைவர்களே மானிய கோரிக்கை போகும் முன் இரண்டு கோரிக்கைகளை தலைவர் கலைஞருக்கு போக சேர்க்கும் இரண்டு கோரிக்கைகளை நான் வைக்க அனுமதி கோருகிறேன் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் குளித்தலை தொகுதியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு மிக்க இந்த பேரவையில் ஆற்றிய தனது பேச்சில் நங்கவரம் பண்ணையாளர்களின் மாட்டேறு வாரம் என்ற அனுமதி தனத்தை எதிர்த்து நடைபெற்ற நாடு பாதி நங்கவளம் பாதி என்கின்ற போராட்டம் பற்றி குறிப்பிட்டிருந்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரக்கணக்கான விவசாய பிரமங்களை ஒன்று திரட்டி தொடர்ச்சியாக இருபது நாட்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு முதல் செப்டம்பர் ஒம்பது வரை மாபெரும் போராட்டத்தை நடத்தி இந்த விவசாயிகளுக்கே உலகினால் சொந்தம் என்று வெற்றி கண்டார்கள் இந்த உலக புகழ்பெற்ற நங்கவரம் போராட்டம் நடைபெற்ற பகுதியில் டாக்டர் அவர்களின் பேரில் நினைவு சென்று ஒன்று அமைக்க வேண்டுமாய் மாணவ முதல்வர்களை கனியோடு கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த குளித்தலை அண்ணா சமுதாய மன்றத்தில் தற்காலிகமாக துவங்கப்பட்ட அந்த கல்லூரி அதன் பின்னர் குளுத்தலை அருகே அய்யமலை பகுதியில் சுமார் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று எட்டு ஏக்கர் அரசு நிலத்தில் கல்லூரிக்கு புதிய கட்டம் கட்டப்பட்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தன்று அப்போதைய துணை முதலாக இருந்த மாண்முக தளபதியாளர்களின் திருக்கடங்களால் திறக்கப்பட்டது தற்போது வரை அந்த கல்லூரியில் சுமார் ஆறாயிரம் ஏழை எளிய மாணவர்கள் இளங்கலை மற்றும் முதுகலை பட்டம் விட்டுள்ளார்கள் மான்முக பேரவைத் தலைவர்களே ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஆட்சி மற்றும் நீட்ட பிறகு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் கல்லூரியில் முன்னேற்றத்திற்காக திட்டங்களை எதையும் அறிவிக்கவில்லை அவர்கள் அறிவித்த ஒரே அறிவிப்பு கல்லூரியின் பெயரில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரை நீக்கி அறிவிப்புதான் என்பதை மிகுந்த வேதனையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவத் தலைவர்களே கடந்த ஆட்சியாளர்களால் குளித்தலை அரசு கல்லூரி நீக்கப்பட்ட தலைவர் கலைஞர்களின் பெயரை சூட்ட ஆணை பிறப்பிக்க வேண்டுமாய் தொகுதி மக்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக மாணவ முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மத்திய கூட்டுறவு கடன் சங்கம் இருந்து அனுமதிப்படாமல் சில சங்கங்களில் கடன் வழங்கப்பட்டுள்ளன என்றும் குறிப்பிடுகிறது இது வருந்தத்தக்கது மட்டுமன்றி முறைகளை செய்தவர்கள் எவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணுமாய் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் சங்கங்களின் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளின் தரம் மற்றும் தூய்மை சரியாக கணக்கிடப்படவில்லை என்பதையும் நிதிநிலை அறிக்கையிலேயே பார்க்க முடிகிறது இந்நிலையில் கடன் தள்ளுபடி அனுமதிக்கப்படும் ஆனால் தவறு செய்தவர்கள் இந்த பலனை பெறக்கூடிய வாய்ப்பு பெறுவார்கள் என்பதனால் இவற்றை தீர ஆராய்ந்து பிறகே இந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்டதன் மூலம் தளபதி அரசின் தூய்மையும் நேர்மையும் உணர முடிகிறது இது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மகளிர் சுயதை குழுக்களுக்கு கடன் தொகையை அதிகரித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை வளப்படுத்தவும் வலுப்படுத்தவும் மகளிர் சுயஉதிக்குழுக்களை மகளிர் கூட்டுறவு மாற்றி பெண்களின் மேம்பாட்டை உறுதி செய்ய உதவியுடன் நடவடிக்கை எடுக்குமாறு மாண்பு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் முழுமையான கணினி மயமாக்கப்பட வேண்டும் கணினி இயக்கப்படல்கள் என்று தனியான ஒரு பணியிடம் உருவாக்கப்பட வேண்டும் வரவுசூழல் கணக்குகள் வெளிப்படைத்தன்முடன் அமையும் பட்சத்தில் முறைகளில் தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சில கூட்டுறவு சங்கங்களில் எல்லைகள் நான்கைந்து கிரவாய் கிரகங்களை உள்ளடக்கிய பகுதியாக இருக்கிறது அச்சங்கத்தின் உறுப்பினையும் அதிகமாக உள்ளது அதுபோன்ற சங்கங்களை கண்டறிந்து விவசாயிகளின் சிரமலை குறைக்கும் வகையில் சங்கங்களை பிரித்து புதிய சங்கலை ஏற்படுத்தி நிறுவ வசதியை எளிமாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் குளிர்த்தளபதி பஞ்சப்பட்டி ஏரியில் உள்ள சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவுள்ள ஏரிக்கு மாயனூர் பகுதியிலிருந்து காவிரி வெள்ள உபகளை கொண்டு வந்து நிரப்ப வேண்டும் என்பது அந்த பகுதியில் உள்ள விவசாய பிரிவினை மக்களின் நாள் கோரிக்கையாகும் அந்த பகுதியுடைய விவசாய பேருந்து மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் குளித்தெழு நகரத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையம் மிக குறுகிய இடத்தில் பேருந்துகள் வந்து செல்ல போதிய வசதி இல்லாமல் இயங்கி வருகிறது குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பல்வேறு பணிகளுக்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் குளித்தல் நகரங்களுக்கு தினமும் வந்து செல்கின்றனர் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்களின் நீண்ட நல கோரிக்கையை கேட்டுக்கொள்கிறேன் குளித்தலை தொகுதிக்குட்பட்ட தோகமலை ஒன்றியம் இருபது ஊராட்சிகளை கொண்டது சுமார் எழுபத்தைக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கின்றனர் இப்பகுதி பொதுமக்கள் பத்திரப்பதி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை நங்கவரம் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மணப்பாறை உறையூர் திருச்சி கண்டன்னூன் ஆகிய ஐந்து சார்பாத அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய குழப்பமான சூழ்நிலை மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர் துவமொழி பகுதியிலேயே ஒரு புதிய சார்பாக அலுவலகம் அமைக்க வேண்டுமே கேட்டுக்கொள்கிறேன் குளித்தலை அகிலும் கடமணேசர் திருக்கோயில் சொந்தமான காவிரி ஆட்டங்கள் பகுதியில் உள்ள இடத்தில் பூங்கா மற்றும் உடற்பயிற்சி கூடம் அமைத்த வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டம் குளித்தலை வட்டம் இனங்கூரில் மாநில விதைப்பண்ணை சுமார் இரநூறு ஏக்கரில் அமைந்துள்ளது தற்பொழுது சுமார் அறுபது ஏக்கரில் மட்டும் நெல் விதைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன மீதமுள்ள நூற்றி நாற்பது ஏக்கர் நிலத்தில் புதிய வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைத்து நடவடிக்கை எடுக்குமா கேட்டுக்கொள்கிறேன் இந்த கல்லூரியின் மூலம் இந்த பகுதியில் உள்ள வேளாண்மை குடும்பங்கள் சார்ந்த இளைஞர்கள் பயன்பட்டு வேளாண்மை மேலே ஊக்குவினையாக இருக்குது என்பதை கேட்டு இந்த அளவுக்கு கேட்டு முடிகிறேன் நன்றி வணக்கம் மாண்புமிகு உறுப்பினர் சே ராஜேஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவுத்துறை உணவு மற்றும் நுகர்வோர் துறை பாதுகாப்பு துறையின் மானிய கோரிக்கை மீது விவாதத்தில் பங்கேற்று பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கூட்டுறவை நாட்டுயர்வு என்று போற்றப்பட்டு தமிழகத்தில் மிக சிறப்பாக கூட்டுறவுத்துறை இயங்கி வருகிறது மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் இருக்கும் கூட்டுறவு சங்கங்களை மத்திய மாநில அரசுகளின் அதிகார வரம்பிற்குள் கொண்டு வரும் வகையில் அரசமைப்பு திருத்தத்தை கொண்டுவர மத்திய அரசு விரும்புகிறது கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற முடியாது என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பு வழங்கியுள்ளது இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானதாக இருப்பதாக நீதிமன்றம் கூறியிருக்கிறது கூட்டுறவு என்பது மாநில பட்டியலில் இருப்பதால் அதில் தலையிடுவதற்கு மத்திய அரசுக்கு சில வரம்புகள் இருப்பதை அந்த தீர்ப்பு உறுதிபடக் கூறியுள்ளது பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலை கடைகளில் குடும்ப அட்டைகள் அதாவது ஐந்து வகையான குடும்ப அட்டைகள் அங்கே கொடுக்கப்படுகின்றன அதில் நான் சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிக்கு உள்ள எந்த பக்கத்தில் போனாலும் மக்கள் வந்து கேட்கக்கூடியது நாங்கள் எல்லாம் பாவப்பட்டவங்களாக இருக்கோம் ஆனால் எங்களுடைய ரேஷன் அட்டையில் வந்து என்பிஹெச்ஹெச் நான் ப்ரயாரிட்டி ஹவுஸ் ஹோல்டர் முன்னுரிமை இல்லாத ரேஷன் அட்டைகள் என்ற அந்த குறியீடு பதிக்கப்பட்டுள்ளது அந்த ரேஷன் அட்டையில் பதிவிடப்பட்டிருக்கும் அந்த குறியீடை முழுமையாக மறு விசாரணை மறு ஆய்வு செய்து அது உண்மையான ஆட்களை கண்டுபிடித்து யார் யாருக்கு அந்த குடும்ப அட்டை சரியான குடும்ப அட்டை வழங்க வேண்டுமோ அதை வழங்கினால்தான் மக்கள் வந்து அதற்குரிய பலனை பெறுவார்கள் அதே மாணவர்கள் அமைச்சர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் மரியாதைக்குரிய ராஜேஷ் குமார் அவர்கள் குடும்ப அட்டைகள் வகையில் பற்றி சொன்னார்கள் அரிசி குடும்ப அட்டைகள் பிஹெச்எஸ் என்பிஹெச்எஸ் மொத்தம் ஒரு கோடி எண்பத்தாறு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தொம்போது குடும்ப அட்டைகள் இருக்கிறது அந்தியோதியா அன்ன யோஜனா வறுமையிலும் வறுமை டபிள்யூஒஒஒய் பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்னபூர்ணா எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தொரு குடும்ப அட்டைகள் முதியோர் ஓஏபி நாலு லட்சத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு காவலர் குடும்ப அட்டைகள் என்பிஹெச்எஸ் ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுவத்தொன்று மொத்த அரிசி அட்டைகள் ரெண்டு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி மூணு சர்க்கரை விருப்பு அட்டைகள் என்பிஹெச்எஸ் எஸ் மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறு பொருளில்லா அட்டைகள் என்பிஹெச்எஸ் என்சி நோ கமாடிட் ஐம்பத்தையாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு என்று தமிழகத்திலே மொத்தம் ரெண்டு கோடியே பதிமூணு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குடும்ப அட்டைகள் இருக்கிறது மாண்பு உறுப்பினர்கள் இதில் பிஹெச்எஸ் என்ற குடும்ப அட்டையில் அதாவது வசதியானவர்கள் அதில் பயன்பெறுகிறார்கள் அதே போல் என்பிஎச்எஸ்சில் வசதி இல்லாதவர்கள் அதில் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏற்க மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மூன்று முறை எங்களை அழைத்து இந்த குடும்ப அட்டையில் சம்பந்தமாக விரிவான ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள் இது சம்பந்தமான ஒரு ஆய்வை நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கார்கள் எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று இந்த அரசு இந்த துறை உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் உங்களுக்கு தெரிய ஒன்றிய அரசும் மாநில அரசும் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி கொரோனா காலத்திலே ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்ட அந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அன்று ஒன்றிணைபோமான் திட்டத்தின் மூலமாக மத்திய அரசும் மாநில அரசும் எதுவும் உதவி செய்யாத நேரத்திலே கழகத் தோழர்கள் தமிழகம் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கும் வாழ்வாதார மக்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை மளிகைப் பொருளாக இருந்தாலும் சரி உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற மாஸ்கு கிருமி நாசினி போன்ற மருந்து பொருட்கள் போன்றவற்றெல்லாம் வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி அதையெல்லாம் இந்த நேரத்தில் வழங்கினோம் ஆனால் அந்த நேரத்திலே மத்திய அரசு கடந்த மே மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை அந்த அரிசி வழங்கினார்கள் அதாவது பிஹெச்எஸ்க்கு மட்டும் வழங்கினார்கள் அதை எவ்வளோ என்றால் பிரதான் மந்திரி கல் கரீப் கல்யாண யோஜனா திட்டத்திலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒன்றிய அரசு பிஹெச் குடும்பட்டைதாரர்களுக்கு மட்டும் ஏப்ரல் முதல் நவம்பர் வரை பதினாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்து பன்னெண்டு லட்சத்தி ஐம்பத்திரெண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி மெட்ரிக் டன் பயன்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் மாநில அரசு ரெண்டாயிரத்தி இருபது முதல் அதாவது ஏப்ரல் முதல் நவம்பர் வரை என்பிஎச்எஸ்க்கு முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அரிசி ஏழு லட்சத்தி எண்பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் ஒதுக்கீடு செய்து ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் எண்ணூற்றி நாற்பத்தோரு மெட்ரிக் டன் தான் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இன்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற மே ஏழாம் தேதி உங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு கொரோனா இந்த தமிழ்நாட்டிலே தொட்டு இருந்தது என்பது தெரியும் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கடந்த காலத்தில் அந்த ஆட்சியாளர்களை சொல்லி பார்த்தார் ஒரு குடும்ப அட்டைக்கு ஐயாயிரூவா கொடுங்கன்னு சொல்லி பார்த்தார் அவங்க வெறும் ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க ஆனால் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தேர்தல் சமயத்தில் சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அனைத்து அட்டைதாரர்களுக்கும் தலா நாலாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆட்சி பொறுப்பேற்று முதல் கையெழுத்து கோட்டையில் அமர்ந்தவுடனே நாலாயிரம் ரூபாய் வழங்கியவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதோடு பதினான்கு வகையான மலிப்பொருளும் வழங்கினார் அது மட்டும் இல்லை மே ஜூன் மாதத்துக்கு ஒதுக்கீடாக அன்றைக்கு சுமார் ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இரண்டு மாதத்துக்கு அந்த அரிசியலை வழங்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கி வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இப்பொழுது கொரோனா தொற்று ஓரளவுக்கு குறைந்திருக்கிறது வாழ்வாதாரம் மக்களுடைய வாழ்வாதாரம் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறது எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி இன்றைக்கு அரசு சிந்தித்து கொண்டிருக்கிறது எனவே வருங்காலத்திலே விரைவில் அதற்கான ஒரு முடிவெடுப்பதற்கு மாண்பு இந்த அரசு முடிவு செய்திருக்கிறது எனவே மக்களுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு நல்ல நிலை இருக்கின்ற காரணத்தால் மே ஜூன் மாதம் இரண்டு மாதத்திற்கு மாநில அரசு அந்த ஒதுக்கீடை வழங்கியிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை விரை வருகின்ற காலத்தில் அரசு பரிசீலிக்கும் என்பதையும் தெரிவித்து இந்த குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக ஏற்கனவே மாண்பு முதலமைச்சரவர்கள் இரண்டு மூன்று முறை எங்களை ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இதை முறையாக முறையானவர்களுக்கு அந்த பொருள் செல்ல வேண்டும் ஏழை எளிய மக்களுக்காகத்தான் இந்த தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் களத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்படுகின்ற அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி பருப்பாக இருந்தாலும் பாமாயாக இருந்தாலும் சர்க்கரையாக இருந்தாலும் முறையாக செல்ல வேண்டும் என்பதிலே மாண்பு முதலமைச்சர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அதுவும் எடை க சரியாக இருக்க வேண்டும் தரமான பொருள் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதனால் மாண்பு உறுப்பினருடைய கோரிக்கை இந்த அரசு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுக்க என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது விநியோகத்துறை தமிழ்நாடு அரசு பொது விநியோக திட்டத்தின் மூலம் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் புழுங்கல் அரிசி கடந்த ஆட்சியிலே ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் கொண்ட அரிசி ஏற்கனவே கொள்முதல் செய்து சென்று விட்டார்கள் அந்த அரிசியை பார்க்கின்ற சமயத்திலே நாங்கள் இருபத்தி நான்கு மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு சென்றோம் அங்கே பொதுமக்களும் மக்கள் பிரிந்து இதே கோரிக்கை வைச்சாங்க உங்கள் நீங்களும் வச்சிங்க உங்கள் அமைச்சர் இன்றைக்கி தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பலமுறை என்னிடத்தில் தொலைபேசியில் பேசியிருக்கார் எங்கள் அதிகாரியிடத்திலும் பேசியிருக்கார் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தரமான அரிசி வழங்க வேண்டும் இதே மாதிரி தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் இருந்து இந்த கோரிக்கை வந்தது அந்த அடிப்படையிலே மாண்பு முதலமைச்சரவர்கள் தரமான அரிசியை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கு அந்த அரிசி ஆலை முகவரையெல்லாம் அழைத்து கலர் சாட்டர் அதாவது எல்லா முந்நூற்றி எழுபத்தாறு கல்லிங் ஏஜென்ட் இருக்காங்க எல்லாத்தையுமே கள்ளச்சாட்டை பொறுத்து சொல்லி சொல்லிட்டோம் அதுக்கு அவைய செப்டம்பர் வரைக்கும் டைம் கேட்டாங்க முடியாது ஆகஸ்ட் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே கள்ளச்சாட்டை பொருத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் எங்களது துறையின் சார்பாக எம்ஆர்எம் இருபத்தோரு மில்ல்கள் இன்றைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறது அதிலேயும் இன்றைக்கு சாட்டர் பொருத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து டெண்டர்லாம் விடப்பட்டிருக்கிறது எனவே இந்த மாவட்டத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் விரைவில் மாண்பு முதலமைச்சருடைய அரசு தரமான அரிசியை மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சரிடம் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது தேங்காய்பட்டணம் மீன்பிடி துறைமுகம் அந்த மவுத்து பகுதி அந்த வாய்ப்பகுதியினுடைய அந்த மணல் திட்டுகளை அகற்றுவதற்கு ஏன்னா அதில் வந்து அந்த இடம் தான் வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுது ஃப்ளட்டு அதாவது தண்ணி வேற ஏற அதில் அவ்வளோ மண் அவ்வளோ இழுத்து அந்த வாய்ப்பகுதியில் கொண்டு வைக்குது அதனால் அதை ட்ரெட்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நம்முடைய அரசாங்கம் உடனடியாக அதை நிறைய தடவை நம்முடைய மீன்வளத்துறை அமைச்சர் வந்து அங்கே வந்து ஆய்வு பண்ணாங்க உடனடியாக அதை ட்ரெட்ஜ் பண்ணுவதற்கான முயற்சி இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு இவ்வளோ நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்ட தேங்காய்பட்டினம் துறைமுக பகுதியில் கடந்த காலம் செய்த தடுப்பு சுவர் கல்களெல்லாம் சரிந்து அந்த படகுகள் செல்கின்ற வழியிலே குவிந்திருக்கின்ற காரணத்தால் அதில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதை உடனடியாக சரி செய்வதற்காக துறையின் மூலம் ஆணையிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே துறை உடனடியாக அதை சரி செய்யும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தேங்காய் பட்டணம் துறைமுகம் என்பது அந்த திட்டம் தலைவர் கலைஞர் அவர்களால் தரப்பட்ட திட்டம் அந்த திட்டம் எப்படி திட்டமிடப்பட்டதோ அதன்படி நிறைவேற்றப்படாமல் அது நிறைவேற்றியதில் பல்வேறு டெக்னிக்கல் ஃபால்ஸ் தொழில்நுட்ப தவறுகள் ஏற்பட்டுவிட்டது அதன் காரணத்தினால் இன்றைக்கு மீன்பிடிக்க செல்லுகின்ற பல மீனவர்கள் அதில் விபத்தில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பின் நானும் மீன்வளத்துறை அமைச்சரவர்களும் அந்த பகுதியை சென்று பார்வையிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறைகளை மீனவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்து இன்றைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் இன்டிஜினஸ் நாலட்ஜ் அந்த மக்களுடைய பாரம்பரியமாக மீன்பிடித்து வருகின்றவர்களுடைய அந்த மீன்பிடி பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த வாட்டர் கரண்ட் போன்றவற்றை பற்றி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவையும் பயன்படுத்தி அதை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீன்வளத்துறை அண்ணன் மாண்பு மிகு அமைச்சர்களிடத்தில் வைத்தார்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற காலகட்டத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடன் எண்ணெய் ஓட்டி ஐஐடி சென்னை அதுபோன்று சென்ட்ரல் வாட்டர் அந்த கமிஷன்ஸ் அவர்களுடைய மூன்று துறைகள் மீன்வளத்துறை ஆகிய நான்கு துறைகளும் சேர்ந்து அந்த பகுதியுட்கி மீனவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அதற்கான தீர்வை ஏற்படுத்தலாம் என்ற உறுதிமொழியை நம்முடைய மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சரவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சியை நிச்சயமாக இந்த அரசு எடுக்கும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் மாண்பு உறுப்பினர் சந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மண்டபத்தை அறிவித்த முதல்வருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் நகராட்சி நிர்வாகம் சார்பிலே புதிய பேருந்து நிலையத்தை அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் திருத்தணி கூட்டுறவு சர்க்கை ஆலைக்கு நிலுவைத் தொகை ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி வழங்குவதாக அறிவித்த மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை இந்த அவையின் முன்னாலே வைக்கின்றேன் முன்னாள் குடியரசுத் தலைவர் திருத்தணி அருகில் இருக்கக்கூடிய வெங்கடாபுரம் கிராமத்தில் பிறந்த சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய திருவுருவச் சுலையுடன் ஒரு மணி மண்டபத்தை கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு காலத்தில் திருத்தணி ஆந்திர மாநிலத்தில் இருந்தது அதனை மீட்டெடுக்க போராடி சிறை சென்ற வடவெள்ளை போராட்ட வீரர்களுக்கு ஒரு மணிமண்டபம் அமைத்து தர கோருகின்றேன் கூட்டுறவு நியாய விலைக் கடைகளில் பயோமெட்ரிக் சிஸ்டத்தை கொண்டு வந்தால் இன்றைக்கு நன்றாக இருக்கும் தொடர்ந்து ஒரே இடத்தில் பணியாற்றும் கூட்டுறவு நியாய விலை கடை ஊழியர்களை ஜென்ரல் டிரான்ஸ்பர் செய்வதன் காரணமாக இன்றைக்கு மக்களுக்கு அணுகுமுறை வசதியாக இருக்கும் கூட்டுறவு துறையிலே இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லிக்கொண்டு இருப்பவர்கள் விதிகளின்படி ஆனுவல் ஜென்ரல் பாடி மீட்டிங் இதுவரை கூட்டியதே இல்லை கடந்த பத்து ஆண்டுகளில் சீர்கட்டு போன கூட்டுறவுத்துறை முறைகேடுகளை ஆராய தனியாக குழுக்களை அமைத்து விரைவு விசாரணை நடத்தி நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு மோசடியில் ஈடுபட்டோர் இனம் கண்டு விசாரணை வலயத்தில் கொண்டு வந்து சட்டத்தின் முன் நிறுத்திட வேண்டும் பேரவைத் தலைவர் அவர்களே ஊரக வளர்ச்சித்துறை எம்எஸ்எம்இல தாய்கோ வங்கின்னு ஒரு வங்கி இருக்குது நாற்பத்தி ரெண்டு கிளைகள் இருக்குது தமிழ்நாட்டில் அதில் நாமக்கல் சேலம் அந்த பகுதிகளில் ஒரு ஐந்து வங்கிகளில் தங்க நகைகளை எடுத்துவிட்டு போலி நகை வைத்து ஏழு கோடி ரூபாய் அதுல கையாடல் செய்யப்பட்டு அவங்களே கேஸ் போட்டுக்கிறாங்க அதுல நீதிமன்றத்தில் தண்டனை ஜெயிலுக்கு போய் வெளியே வந்திருக்கிறாங்க ஜாமீன்ல அது அரசு துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நாற்பத்தி ரெண்டு வங்கிகளிலும் உள்ள நகைகளை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திருத்தணி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு எல்டி பேங்க் தொடங்கப்பட்டு அறுபது ஆண்டுகளாகியும் சொந்த கட்டிடம் இல்லாமல் வாடகை கட்டிடத்தில் இயங்குகிறது அந்த வங்கிக்கு ஒரு சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டுமெனவும் தொகுதி முழுவதும் மா அமைச்சரத்திலே பட்டியலை கொடுத்து விடுகின்றேன் பகுதி நேர கடைகள் நகரும் நியாய விலை கடைகள் வேண்டுமென இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு துறைகளில் ஒளி வீசும் இவ்வரசு அனைத்து துறைகளிலும் வெற்றி நடை போடுகின்றது இன்றைக்கு அரசு பள்ளிகள் என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்ற மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் கலைஞருக்கு பின்னாலே இன்றைக்கு தமிழகம் மற்றும் திராவிட வரலாற்றை அன்பு தலைவர் கழக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் உலகமே வியக்கும் வண்ணம் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள் நாளேடுகள் உலக வரலாறு இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே திருத்தணி தொகுதியினுடைய ஒரு சில கோரிக்கைகளை திருத்தணி தொகுதியிலே அரசு மகளிர் கலைக்கல்லூரி அமைக்க வேண்டும் என்றும் சிப்கார்ட் வணிக வளாக வளாகத்தை அமைக்க வேண்டும் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் துணை மின் நிலையங்கள் நேரமில்லாத பொதுவாக ஒரே ஒரு நிமிஷம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கால்நடை மருத்துவமனைகள் திருத்தணி திரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேம்படுத்துதல் பகுதி நேரேஷன் கடைகள் குறிப்பாக திருத்தணி நகரத்தை சுற்றுலா நகரமாக அறிவித்தல் திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு ரோப்கார் இரண்டாவது மலைப்பாதை ராஜகோபுர பணிகள் திருமண மண்டபம் அமைச்சர் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இராக்கிப்பேட்டைக்கு ஒரு புதிய தீயணைப்பு நிலையம் திருத்தணி ஒன்றியத்திற்கு வட்டத்திற்கு ஒரு புறக்காவல் நிலையம் கொல்லாலகுப்பம் புதிய அணை நகிரி ஆறு நந்தியாறு இணைப்பு தொகுதி முழுவதும் செக் டேம்கள் பள்ளிகளை தரம் உயர்த்துதல் ராக்கிப்பேட்டைக்கு குடிநீர் திட்டம் குளிர்சாதன கிடங்கு நெல் கிடங்கு உண்டு உறைவிட பள்ளி என்று திருத்தணி நகராட்சி பெருநகராட்சி தரம் உயர்த்துதல் திருத்தணி வனவிலங்கு சரணாலயம் ஆவின் குளிரீட்டும் பாலகம் என்று நீங்கள் அமைத்து தர வேண்டும் பட்டியலை உங்களிடத்தில் கொடுத்து விடுகிறேன் என்று தெரிவித்து திருத்தணி நகரத்திற்கு ஒரு ரிங் ரோடு பள்ளிப்பட்டு ஆர்க்கைப்பட்ட புறவழிச்சாலைகள் அமைக்க வேண்டும் என்று தெரிவித்து ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் இந்த மாண்மிகு தமிழக முதல்வரிடம் தங்கள் வாயிலாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தரமற்ற வீடுகளை கட்டியது இடைத்தரர்கள் தலையீடு தலைவர் அவர்கள் பாலைவன ரோஜாக்கள் திரைப்படத்திலே தீட்டிய வசனம் போல போடாத ரோடு தோண்டாத கிணறு என்று அனைத்தையும் விசாரிக்க வேண்டும் இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது நிதி வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தார்கள் இன்றைக்கு நிதி நிலைமை மோசமாக இருக்கின்றது நிதி ஆதாரம் இல்லை அந்த நிதியெல்லாம் எங்கே போனது அந்த நிதியெல்லாம் விசாரித்து அவர்களை எல்லாம் விசாரணை கூண்டிலே நிற்க வைத்து தவறு செய்தவர்களை அரசாங்க கஜானாவுக்கு திரும்ப மக்களுடைய வரி பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்து வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி ரெண்டு கிளைகள் இருக்கு தமிழ்நாட்டில் அதில் நாமக்கல் சேலம் அந்த பகுதிகளில் ஒரு ஐந்து வங்கிகளில் தங்க நகைகளை எடுத்து விட்டு போலி நகை வைத்து ஏழு கோடி ரூபாய் அதுல கையாடல் செய்யப்பட்டு அவங்களே கேஸ் போட்டுக்கிறாங்க ஜெயிலுக்கு போய் வெளியே வந்திருக்காங்க ஜாமீனில் அது அரசு துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நாற்பத்தி ரெண்டு வகைகளிலும் உள்ள நகைகளை இன்றைக்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் மா சின்னதுரை கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பார்கள் அத்தகைய பழமொழிக்கு ஏற்ப தமிழ் சமூகத்தை பயனடைய செய்வதில் கூட்டுறவு அமைப்புகளுக்கு முக்கிய பங்குள்ளது கூட்டுறவுகளை உருவாக்குவது ஜனநாயக ரீதியாக நிர்வகிப்பது தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டுமென அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தொண்ணூற்றி ஏழு பிரிவு நாற்பத்தி மூணு பி தெளிவுபடுத்துகிறது கூட்டுறவு சங்கங்களின் நலனை கணக்கில் கொண்டு தமிழக அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து கூட்டுறவு சங்கங்களை பாதுகாக்க வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தைப்பொங்கலுக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய கூட்டுறவு வங்கியிலிருந்து எடுத்து கொடுத்துள்ளனர் அத்தகைய நடவடிக்கையாலும் நிதி ஒதுக்கீடு செய்யாததாலும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் பயிர்க்கடன் கேட்டு விண்ணப்பித்த விவசாயிகளுக்கு கடன் கொடுக்க பணம் இல்லை என தெரிவித்தனர் உரம் மட்டுமே கடனாக வழங்கப்பட்டது இத்தகைய நடைமுறைகள் வேளாண்மை தொழிலை பாதுகாத்திட பயனளிக்காது என கருதுகிறோம் அனைத்து விவசாயிகளும் பயன்பெறக்கூடிய வகையில் கொரோனா கால நெருக்கடியை கருத்தில் கொண்டு பயிர்க்கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்திட வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் கீழ்பவானி தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கராயன் ஆகிய வாய்க்கால்களில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும் நெல் பயிரிடுவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கிவிட்டன விவசாயிகளின் நலன் கருதி வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பயிர்க்கடன் வழங்குவதற்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் நடப்பு பசலியில் போகும் விவரம் குறித்து சிட்டாடங்கள் வேண்டும் என்று நிபந்தனை விதிப்பது நடைமுறைக்கு ஒவ்வாததாகும் ஆகையால் பயிர்க்கடன் பெறுவதற்கு எளிமையான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டுமென கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கடனுக்கு தவணை தவறாமல் கடனை செலுத்தும் உழவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து சதவீதமாவது மானியம் வழங்கிட வேண்டும் கடந்த ஆட்சியில் கடன் வங்கி வழங்கியுள்ளதை முழுமையாக ஆய்வு செய்து வருவது சிறப்பம்சமாகும் நகைக்கடன் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளதில் முறைகேடுகள் நடந்திருப்பின் உறுதியான நடவடிக்கை எடுத்துட வேண்டும் நுகர்வோருக்கு தரமான பொருட்களை குறைந்த விலையில் வழங்கிட வேண்டுமென உயர்ந்த நோக்கத்துடன் நுகர்வோர் கூட்டுறவுகள் மெல்ல மெல்ல செயலிழக்க செய்யப்படுகிறது அத்தகைய நுகர்வோர் கூட்டுறவுகளை மேம்படுத்தி காய்கறி அங்காடிகள் பெட்ரோல் டீசல் நிலையங்கள் சமையல் எரிவாயு விநியோக சேவை மையங்கள் என பன்முகப் பணிகளை செய்திடும் பல்பொருள் அங்காடியாக மாற்றம் செய்திட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பித்தால் பதினைந்து நாட்களில் புதிய அட்டை வழங்கப்படும் என அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கதாகும் அரிசி அட்டைதாரர்களுக்கு குடும்பத்தில் ஒருவருக்கு அரை கிலோ சர்க்கரை என்பதை ஒரு கிலோவாகவும் உழைப்பு மக்களின் உடல்நலத்திற்கு தீங்கு ஏற்படாத வகையில் மானிய விலையில் கடலை எண்ணெய் குடும்ப அட்டைக்கு இரண்டு லிட்டர் வழங்கிட மாண்புமிகு முதல்வர் பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் ரேஷன் கடைகளில் உள்ள அனைத்து காலி பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் அமுதம் ரேஷன் கடை கூட்டுறவு ரேஷன் கடை ஊழியர்களுக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் வேளாண்மை குடிமக்களை பாதுகாத்திடவும் சிறு குறு சாலையோர விவசாயிகளை வியாபாரிகளை பாதுகாத்திடவும் கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக தினசரி தவணை செலுத்தும் வகையில் கடன் வழங்கும் திட்டத்தை இக்கூட்டத் இக்கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதல்வர் அறிவிக்க வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் தரமான உணவு மற்றும் உணவு பண்டங்கள் கிடைத்திட உணவு பரிசோதனை ஆய்வு மையம் நேர்மையாக செயல்படுவதை உறுதிப்படுத்தி சந்தையில் தரமற்ற பொருட்கள் விற்பதை தடுத்திட வேண்டும் தமிழக மக்களை பாதுகாத்திட வேண்டும் அரசுக்காக மக்களா மக்களுக்கான அரசா என்று மதிப்பீடு செய்கிற போது தமிழகத்தில் செயல்படுகிற நமது அரசு மக்களுக்கான அரசாக உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை தமிழகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களை நெஞ்சார நாங்கள் வாழ்த்துகிறோம் நான் கந்தர்கோட்டை தொகுதியை சார்ந்தவன் என்கிற அடிப்படையில் புனல்குளம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நுகர்பொருள் வாணிப கிடங்கு திறந்தவெளியிலே இருக்கிறது திறந்தவெளியில் இருக்கக்கூடிய அந்த நுகர்பொருள் வாணிபக் கிடங்கு புனல்குளம் என்பது கந்தர்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தது ஆனால் நுகர்பொருள் வாணிபக் கிடங்கு தஞ்சை மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இன்றைக்கும் நிர்வாக ஏற்பாடுகள் இருக்கிறது அங்கிருக்கிற தொழிலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய சுமை பணியாளர்கள் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்து வருகிறார்கள் நுகர்பொருள் வாணிபக் கிடங்கில் பணி செய்யக்கூடிய சுமை தொழிலாளர்களுக்கும் நியாயம் வழங்கிட வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் கூட்டுறவு வங்கிகள் ஒவ்வொரு ஊராட்சிகளுக்கும் ஒரு கூட்டுறவு வங்கி இருக்க வேண்டும் என்பது இன்றைய கட்டாய தேவையாக இருக்கிறது விவசாயிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பாரபட்சம் இல்லாமல் கடன் வழங்குவது மேலும் உருவாக்கப்பட வேண்டும் உத்தரவாதப்படுத்த வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் மாண்மக உறுப்பினர் பூமிநாதன் பேரவைத் தலைவர் அவர்களே கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாகத்திலே கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு தந்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியிலே கூட்டுறவு சங்கங்களின் முக்கிய பங்கு வகிப்பதிலே நமது நாட்டின் பொருளாதாரத்திலே ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகின்றன நாட்டின் வறுமையை ஒழிக்கவும் உற்பத்தியை இணைந்த வேலை வாய்ப்பினை உருவாக்குவதிலும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றன இதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உள்ளது வேளாண் உற்பத்தியிலே அதிக பயிர்க்கடன் அதிலும் உரிய காலத்திலே கடனை திருப்பி செலுத்தும் பட்டியில்லா பயிர்க்கடனை விவசாய பெருமக்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிட வேளாண் சார்ந்த முதலீட்டு கடனை பொருட்களை வேளாண் பாதுகாத்திட அரசு கிடங்கு உரம் விதை மற்றும் வேளாண் கருவிகள் வழங்குதல் வேளாண் வளர்ச்சிக்கு உறுதுணையாக கூட்டுறவு சங்கங்கள் பங்காற்றுகிறது விவசாயம் மற்றும் உழவர் நலன் துறைக்கு இந்த கூட்டுறவு சங்கங்கள் உறுதுணையாக இருக்கின்றது பயிர் காப்பீட்டு திட்டத்தை விரிவுபடுத்தி கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் இதற்கு முன்பு கொடுத்த இழப்பீட்டு தொகையை கூடுதலாக வழங்க வேண்டுகிறேன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக தமிழக அவர்கள் இத்துறையின் மூலம் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா காலத்தில் நாலாயிரம் ரூபாயை வழங்கி மக்களின் தேவை அறிந்து வாக்குறுதிகளை குறிப்பிடாத பதினாலு அத்தியாவசிய பொருட்களை கொண்ட இந்த தொகுப்பினை இந்த கூட்டுறவு ரேஷன் மூலமாக பல்வேறு திட்டங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்ததில் இந்த கூட்டுறவு சங்கத்தில் இருக்கின்ற ரேசன் கடைகளுக்கு முக்கிய பங்காகும் குடும்ப அட்டைதாரர்கள் தாங்கள் இருப்பிடத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் மேல் சென்று பொருட்களை வாங்கும் நிலையிலே தவிர்க்கும் வகையில் அவர்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்லும் வகையிலே நியாயமலை கடையிலே திறக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்கிறது என்பதனை வரவேற்கிறேன் குடும்ப அட்டை கிடைக்க பெறாதவர்களுக்கு எளிய முறையில் கிடைக்க ஏற்பாடு செய்திட வேண்டுகிறேன் முப்போகும் விளையும் பகுதிகளிலே நெல்லை கொள்முதல் செய்வதற்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களே அதிகமான எண்ணிக்கையிலே திறந்து விவசாயிகள் என்றும் பலன்புற நிலையங்களை திறந்திட வேண்டுகிறேன் தமிழ்நாடு நுகர்வோர் மாநில கழகத்தின் கட்டுப்பாட்டிலே இயங்கி வரும் நியாய கட்ட அடுத்த மூன்று ஆண்டுகளே படிப்படியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதை வரவேற்கிறேன் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களால் விவசாயிகள் நலன் காக்க அனைத்து விவசாய கடன்களையும் சுமார் ஏழாயிரம் கோடி அளவுக்கு கூட்டுறவு கடன் அறவே தள்ளுபடி செய்து விவசாயிகள் குடும்பத்திலே ஒளியேற்றி ஏற்றி வைத்தார்கள் அதன் பின்பு இந்த நிலவள வங்கியிலே நகைக்கடன் தவிர வேறு எந்த கடனும் வழங்கவில்லை அடுத்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து கடன் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மதுரை தெற்கு தொகுதியில் உள்ள பாலரங்காபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்திலே புற்றுநோய் மண்டல சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் செயல்படுகிறது அதிகரித்து வரும் இந்த நோய்களின் கருத்திலே கொண்டு அதை விரிவுபடுத்தி அந்த மருத்துவமனை தரம் உயர்த்திடமும் கேட்டுக்கொள்கிறேன் மதுரையின் அடையாளங்களே ஒன்றான மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் மதுரை தெற்கு அமைந்துள்ளது மதுரையை ஆண்ட மன்னன் திருமலை நாயக்கர் அவர்களால் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு கட்டப்பட்ட மதுரை தெற்கு தொழிலே மாண்பு முதல்வர் அவர்களால் உத்தரவின் பேரிலே மாண்புமிகு தொழில் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் சீரிய முயற்சியால் மன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனை புனரமைப்பு பணி நடைபெறும் இந்த வேளையிலே அதே தொகுதியிலே அமைந்துள்ள தெப்பகுளத்தை மேம்படுத்தி அதனை சுற்றி ஒரு பெரிய பூங்கா அமைத்து தரவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மதுரை பகுதியை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க பள்ளியாக தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு நடநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது அப்பள்ளியிலே உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி சொந்தமான ஒரு பள்ளி கட்டிடம் கட்டித்தரவும் மாண்பு முதல்வர் அவர்களையும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களையும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை நன்றி வணக்கம் உறுப்பினர் காமராஜ் மாண்மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் என்னுடைய மாவட்ட மற்றும் தொகுதி மக்களுடைய சில கோரிக்கைகள் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் திருவாரை சார்ந்த எனக்கு முதலமைச்சர் என்ற இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு தமிழக மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட ஆறு திட்டங்களில் திருவாரூர் மாவட்டத்திற்கு முப்பது கோடியே நெல் சேமிப்பு கிடங்கு கட்டப்படும் என்ற ஒரு திட்ட அறிவிப்பினை தந்தார்கள் அதற்காக மாண்பு முதல்வர்களுக்கு என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களில் நெல் கொள்முதல் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் மூலமாக இதனை நாம் எல்லா ஆண்டுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து நெல்லை கொள்முதல் செய்வதற்கு சீசன் கிடையாது கோடைக் கூறுவை மட்டும்தான் அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலேயே நெல் மூட்டை லட்சக்கணக்கில் மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பகு முன்னாள் அமைச்சர் இந்நாள் உறுப்பினர் அவர்கள் இங்கே பேசுகின்ற சமயத்திலே தொலைக்காட்சியிலும் செய்தித்தாளியிலும் நெல்கள் நலைகிறது என்று இங்கே குறிப்பிட்டார்கள் இதை கூட மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் ஏற்கனவே கவன ஈர்ப்பு தீர்மானமாகவும் கொடுத்திருக்கார் அதற்காக இந்த நேரத்தில் நான் விரிவாக பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மாண்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மே ஏழாம் தேதி பொறுப்பேற்றார்கள் அன்றைக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நீங்கள் கொள்முதல் செய்த நெல்லின் அளவு முப்பது லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் அன்றைக்கு திறந்த வெளியில் இருந்தது ஒரு கோடி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பது மெட்ரிக் டன் ஆனால் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று எங்களுடைய ஆட்சியிலே பொறுப்பேற்று இரண்டு மாத காலத்திற்குள்ளாக கொள்முதல் செய்யப்பட்டது முப்பத்தேழு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது நீங்கள் செய்ததோடு எங் நாங்களும் சேர்த்து கொள்முதல் செய்தது அப்பொழுது திறந்த வெளியில் இருந்தது ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் ஆனால் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நேரடி நெல் கொள்முதல் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லின் அளவு நாற்பது லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அன்றைக்கு திறந்த வெளியிருந்தது முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பது மாண்பு முதலமைச்சரவர்கள் கடந்த ஜூலை ஒம்பதாம் தேதி அன்று மாலை ஒரு ஆறு மணி ஏழு மணி இருக்கும் ஒம்பது ஏழுலே என்னை கூப்பிட்டார் தொலைபேசியில் எங்கே இருக்கா என்று கேட்டார் நான் அலுவலத்தில் இருக்கிறேன் என்று சொன்னேன் உடனடியாக நீங்கள் அலுவலகத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னார் சென்றேன் நான் செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கின்றேன் நெல்மணிகள் மலையில் நலவிதை பார்க்கின்றேன் எனவே நீங்களும் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர்களும் உடனடியாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரோடு ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் அதுவும் தலைமைச் செயலாளரை வைத்து உடனடியாக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார் உடனடியாக வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர்களும் நானும் தலைமைச் செயலாளரோடு தொடர்பு கொண்டு பத்தேழு ரெண்டாயிரத்தி அன்று சனிக்கிழமை மாண்புகு முதலமைச்சருடைய ஆலோசனையும் அறிவுரையும் ஏற்று பத்தொம்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அன்றைக்கு நெல் அதிகமாக அன்றைக்கு கொள்முதல் செய்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவரோடு சென்னை தலைமைச் செயலந்து ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம் ஆய்வுக் கூட்டத்திலே நேரடி கொள்முதல் நிலையங்களிலே கொள்முதல் செய்யப்பட்டு திறந்த வெளியில் உள்ள நெல்லினை பாதுகாப்பான இடங்களுக்கு நகர்வு செய்யவும் வெளியில் கொட்டப்பட்டுள்ள விவசாயிகள் நிலையினை பாதுகாக்க தார் வழங்கவும் உள்ளிட்ட பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன மேற்கண்ட அறிவுரைகளை பின்பற்றி கீழ்கண்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பத்து ஏழு அன்று ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் கொள்முதல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்த வெளியில் இருந்ததை பாதுகாப்பாகன வேளாண் ஒருங்கிணைந்த விற்பனை குழு கிடங்கள் மார்க்கெட்டிங் கமிட்டி அதே மாதிரி தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு எங்களது கூட்டுறவுத்துறை அமைச்சர் காலையிலே சொன்னார் ஏன்னா கூட்டுறவுத் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கெல்லாம் இன்றைக்கு காலியாக இருக்கிறது என்று சொன்னார் எனவே ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட நெல் இங்கே இப்பொழுது சேமித்து வைக்கப்பட்டிருக்கு என்று சொன்னார்கள் அந்த வகையிலே தமிழ்நாடு சேமிப்பு கழக கிடங்குகள் மத்திய சேமிப்பு கிடங்குகள் கூட்டுறவு சர்க்கரை கிடங்குகள் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் சங்க கிடங்குகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக கிடங்குகள் போர்க்கால அடிப்படையிலே நகர்வு செய்யப்பட்டது நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லை உடனுக்குடன் நகர்த்தி பாதுகாப்பான கிடங்கில் சேமித்து வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்டங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறப்பதும் குறித்து அவற்றின் செயல்பாடுகள் குறித்தும் மற்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லினை பாதுகாப்பான சேமிப்பது குறித்தும் விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசு அரசால் அரசான நிலை என் அறுபது உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை நாள் பதினாறு ஆளு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி படி வகுக்கப்பட்டுள்ளன மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடி கொள்முதல் நிலையங்கள் குறித்து தொடர்ந்து கண்காணித்திட மாவட்ட ஆட்சி தலைமையில் கீழ் கீழ்கண்ட அலுவலர்கள் அடங்கிய மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது அதிலே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியின் நேர்முக உதவியாளர் விவசாயம் இணையக்குனர் விவசாயம் கூட்டு சங்கத்தின் இணைப்பதிவாளர் முதுநிலை அல்லது மண்டல மேலாளர் தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகம் இரண்டு விவசாயிகள் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள கண்காணிப்பு குழுவானது நெல் கொள்முதல் பணிகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து விவசாயிகள் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாக உள்ளாகாதவாறு நெல் கொள்முதல் பணிகள் நடைபெற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது மேலும் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் பருவத்திலே மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடுகள் அங்கமாக ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கும் இணைக்கப்பட்ட கிராமங்களை ஒருங்கிணைத்து எவ்வித புகார்களுக்கும் இடமின்றி விவசாயிகள் பயனடையும் வகையில் மாவட்டம் மற்றும் மாநில அளவிலான திட்டம் தயார் செய்து துரித நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளை தார்பாயா சனலா ம தராசா எது வேண்டுமென்றாலும் இன்றைக்கு நுகர் தமிழ்நாடு நுகர்வோர் மாணவ கழகத்தால் இன்றைக்கு செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது நான் நான் இன்னும் நிறைய ஆகும் எனவே அந்த வகையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாது என்று எங்களுக்கு உத்தரவு வழங்குகிறார் அந்த அடிப்படையில் இன்று வரை ஒரு கிராமத்திலே ஆனால் பல்வேறு இடங்களிலே விவசாயிகள் என்ற போர்விலே வியாபாரிகள் கொண்டு வந்து நெல்லை வாங்கி வைத்துவிட்டு அதை கொள்முதல் செய்ய வேண்டும் என்று பல இடங்களிலே தொலைக்காட்சி அழைத்து செய்தித்தாள்களை விளம்பரப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகள் எந்த சூழ்நிலையிலும் பாதிக்கக்கூடாது விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த பொருளுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அந்த வகையிலே இந்த அரசு கட வருகின்ற காலங்களிலும் சரி இப்பொழுதும் சரி மழையால் நிலைகின்ற எந்த நிலையும் வீணாமல் தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு உரிய முறையிலே அத்தனை நில்களும் சேமிப்பு கிடங்கிலே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்பு உறுப்பினர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் எதிர்க்கட்சி தலைவர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அரசு நஷ்டீடு வழங்குமா என்பதை தாங்கள் வாயிலாக மாண்பு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஏற்கனவே இது கவனி திருமணம் கொடுத்தாரு அப்படி எங்களுக்கு எந்த புகாரும் அல்ல எந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் இப்படி நெல் நலைந்து வீணாகி விட்டது என்று எந்த இடத்திலும் புகார் வரவில்லை அப்படி புகார் வந்தால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு டிபிஎஸ்சில் எண்ணூறு நெல் மூட்டைகள் தான் கொள்முதலை செய்யலாம் என்று வரம்பு இருந்தது அது ஆயிரம் முட்டையாக வைத்தனார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் நெல் கொள்முதலை பற்றி இங்கே சொன்னார்கள் கடந்த ஆட்சியில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நடந்தது என்பதை இங்கே நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன் அன்று நான் ஆய்வுக் கூட்டத்துக்கு சென்றேன் மரியாதைக்குரிய மாண்பு அமைச்சர் அவர்களும் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள் கைத்துறை அமைச்சர்கள் ஏற்கனவே என்னிடத்தில் நாளே அந்த தொலைபேசியிலே எங்கள் மாவட்டத்திலே பல்வேறு முறைகேடு நடக்கிறது என்று சொன்னார் அதேபோன்று ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் அந்த கூட்டத்திலேயே ஆய்வுக் கூட்டத்திலேயே விரிவாக எடுத்து கூறினார் அந்த அடிப்படையிலே அங்கே ராணிப்பேட்டையிலே அதாவது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி கடந்த அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னென்று வேலூர் மாவட்டத்திற்கு மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் மற்றும் நானும் அவர்கள் தலைமையிலே உணவுப் பொருள் விநியோகம் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது விவசாயிகளும் இருந்து ராணிப்பேட்டையில் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மகசூலை காட்டிலும் மிக அதிகமாக நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் வியாபாரியிலிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் சில சமயங்களில் நெல் மூட்டைகள் வராமலே நேரடியாக சேமிப்பு கிடங்குகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் எங்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டது தெரிவிக்கப்பட்டது இப்புகார் மீது அந்த துறையின் சார்பாக இணை மேலாண்மை இயக்குநர் தலைமையிலே ஐந்து பேர் கொண்ட குழு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி அடுத்த நாளே காணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு மாவட்ட வட்டத்தில் உள்ள சிறுகரம்பூர் வாடி மற்றும் கூரம்பாடி ஆகிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இணை மேலாண்மைக்கினரின் முதற்கட்ட விசாரணையில் சிறுகரம்பூர் தத்தாவாடி மற்றும் கூரம்பாடி ஆகிய நேரடி கொள்முதல் நிலையங்களில் நில உடைமை ஆவணங்களை சரியாக ஆய்வு செய்யாமல் ஒருவருக்கு சொந்தமான நிலத்தில் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய நெல் மகசூலை காட்டிலும் பல மடங்கு கூடுதலான அளவு நெல் ஒரு சில நபரிலிருந்து வழியாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாமல் கொள்முதல் செய்யப்பட்டு இருப்பது கண்டறியப்பட்டது இந்த நான்கு டிபிசியில் மட்டும் சுமார் மூணு கோடி இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு தவறு முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அது ஒருத்தர் நான் சொல்கிறேன் அங்கே இருக்கின்ற ஒரு விவசாயி பேரன் நான் சொல்ல விரும்பலை அவர் அவருடைய மகன் பேரனுக்கு அது இரநூத்தறுபது மூட்டை தான் மூன்று போகத்துக்கு உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் பதினாலாயிரத்தி இரநூத்தி நாற்பது மூட்டை அவர் இப்போ அந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அவர் போட்டிருக்கார் அதே மாதிரி நிறையா விவசாயி நிறைய பேர் பேர் இருக்கிற பட்டியலுக்கு அதையெல்லாம் நான் சொல்வதற்கு நேரமில்லை உடனடியாக அன்றே அந்த ஆய்வுக் கூட்டத்திலே நான் அந்த அதிகாரி கேட்டோம் இப்படி தவறு நடந்திருக்கிறேன் என்று கேட்டோம் ஆனால் அதற்கு அந்த அதிகாரி சரியான பதிவு சொல்லவில்லை இன்றைக்கு அங்கே எட்டு பேர் தற்காலிக பணியை நீக்கம் செய்யப்பட்டிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அந்த தவறு செய்தவர்கள் மீது இன்றைக்கு சிபிசிஐடி என்கொயரி வழக்கு தொடரப்பட்டிருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நெல் கொள்முதல் போன சென்று முதல் ஆண்டை காட்டிலும் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நான்கு மடங்கு ஐந்து மடங்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கெல்லாம் விரிவான விசாரணை நடைபெற இருக்கிறது என்பதையும் இந்த பேரவையிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன் மாணவிகு பேரவைத் தலைவர்களே நான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு ஆய்வுக்கூடத்துக்கு சென்றிருந்தேன் அங்கே மயிலாடுதுறை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்களும் அதே மாதிரி சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அருமீஸ்வர் பன்னீர்செல்வம் அவர்களும் அதே போல மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அதே போன்று மற்றொரு சட்டமன்ற கௌதமன் மூன்று பேரும் வந்து என்னிடத்திலே அங்கே டீ கேம் நிலையில் காட்டினாங்க இந்த மாவட்டத்தில் விளையுது அந்த பொதுமக்கள் அதை வாங்கி விரும்பி சாப்பிடுவதற்கு அச்சப்படுகிறார்கள் எனவே இந்த அரிசியை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த கூட்டத்தில் சொன்னார்கள் உடனடியாக அந்த அதிகாரிக்கு எஸ்ஆர்எமுக்கு உடனடியாக நாங்கள் சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தவற்றத்தை சொல்லி அந்த அரிசியெல்லாம் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டாம் எனவே அதை வாங்கி வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ மாண்பு உறுப்பினர்கள் டிகேஎம் நெல் அங்கே உற்பத்தி செய்கின்ற நெல்லை வாங்குவதற்கு அங்கே நெ டிபிசியில் தயங்குகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிறார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த அரசு விவசாயி உற்பத்தி செய்கின்ற எந்த நெல்லாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை வாங்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்